தனித்தனியாக சமைக்கலை. குக்கரில் வைக்கலான்னு பார்த்தேன், குக்கர் சிலிண்டர் இல்லை, அதனால் அடுப்புலையே வச்சு எல்லாத்தையும் தக்காளி இஞ்சி சீரகம் மஞ்சத்தூள் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றி ஒரே ஒரே சாப்பாடாக செஞ்சாச்சு. தனித்தனியாக செய்யலை. இன்னைக்கு மழையாக இருக்குது, இங்கே மழை ரொம்ப இருட்டாக இருக்குது, மழை பெய்யும் போல எங்கிட்டலாம் பார்ப்போம். இந்த கிறிஸ்மஸ் வரைக்கும் மழை பெய்யும் போல இருக்குது, பார்ப்போம் எதை இருந்தாலும் சமாளிக்க தானே போகிறோம். தை மாதம் வரைக்கும், ஜனவரி வரைக்கும், ஜனவரி மூடிகிற வரைக்கும் கொஞ்சம் மழையில் கொஞ்சம் அவஸ்தை தான் படணும். எல்லோரும் கொஞ்சம் நம்ம நாட்டு நாய்க்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, அதை கொஞ்சம் பாருங்கள். அதுமாரி நிறைய பேர் என்ன மாதிரி நல்ல உள்ளங்கள்லாம் இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாரி கொஞ்சம் கொஞ்சம் இறக்க உள்ளவங்க கொஞ்சம் பார்த்து ஆதரித்து அதுங்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. அது எங்கே போவோம், நம்ம நாட்டு நாய் நம்மள்கிட்ட தானே இருக்கணும். மழை காலத்தில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் எங்கனையும் படுத்துடும், எங்களையும் மரம் எங்கேயாச்சும் தண்ணி காட்டில் போய் படுத்துருங்க. வெயில் காலத்தில் பிரச்சனை இல்லை, அது வீட்டுக்குள்ளே வரணும்னு அது எங்கேயும் படுத்துடும். மழைக்கு தான் கஷ்டமாக இருக்கு, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. மழை வந்தாலே அது கூட நினச்சே ஃபீல் ஆகி ரொம்ப நான் சாப்பிடவே மாட்டேன், எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இடம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், என் மாவட்டத்தில் உள்ள ஃபுல்லாக நான் உடம்பு போட்டுக்குவேன். அதேமாரி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நான் அதுக்குள்ளே வழியை நான் செஞ்சுருவேன். என்ன நானே கஷ்டமாக இருக்கு, நானே கஷ்டப்படுறேன், என்ன பண்ண முடியும். என்னட்டெல்லாம் இப்போ கொஞ்சம் இடம் இருந்துச்சு எங்கள் மாவட்டத்தில் உள்ளது பூரா நான் அரவணைச்சிருவேன். என்னட்ட எதுவுமே காசு பணம் எதுவுமே கிடையாது இப்போதைக்கு. அதனால தான் இப்போ நீங்கள் அவங்கவுங்களும் கொஞ்சம் பொறுப்படுத்து, கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன மாதிரி வளர்றாங்கன்னு நான் யாரையும் சொல்ல மாட்டேன். அவங்கவுங்களுக்கு ஒரு பர்சனலாக, அவங்கவுங்களுக்கு வேலை இருக்கும், வெட்டி இருக்கும், அவங்கவுங்க சம்பாதிக்கிறவங்க இருக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறாங்க. என்ன மாதிரி வளங்கன்னு சொல்லலை, அது வந்துச்சுன்னா விரட்டாமல் சரி வந்து படுத்துக்க அப்படின்னு சொல்லுங்கள். அந்த படுன்னு சொன்னால் அது வந்து கரெக்டாக படுத்துடும். ஏதோ ஒன்று போட்டு நீங்கள் வீட்டுக்குள்ளெல்லாம் விட வேணாம், என்ன மாதிரி வளர்க்க வேணாம். சாப்பிடுங்க.